அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னா முக்காவாசியான ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஜாப்ஸுக்கு அதிகமாக இருக்கும். பட் அதோட ஈக்குவலண்ட்டாகவே நான் கோடிங் ஜாப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கோடிங்கே தெரியாமல் இருந்தால் கூட எப்படி ஒரு ஃப்ரெஷர் ஆகவோ இல்லை ஒரு கரியர் ரீலான்ச் செய்யும் பொழுது நீங்கள் எப்படி நான் கோடிங் ஜாப்ஸுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நான் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். பண்ணுற பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ பிஸ்னஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ரோல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு டீமில் டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதே அளவுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக போகும்பொழுதும் சரி, ஆல்ரெடி நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ரோல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம் டொமைன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்டாக மாறணும் ஓர் துவங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் நான் போட்டிருக்கேன். அதில் எப்படி நீங்கள் படிக்கணும், என்ன படிக்கணும், என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், அதற்கான சம்பளம் என்ன அப்படின்ற என்டையர் ரோட் மேப் உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ நேரம் இருக்கும்பொழுது மறக்காமல் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை செக் அவுட் செய்து பாருங்கள். செகண்ட் ரோல் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் ரோல்ஸ் நான் சொல்லுவேன். டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்டோடைய ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் வந்து டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ நீங்கள் பவர் பிஐ ஆர் டேப்லூ போன்ற ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு டூல்ஸ் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்றது ஒரு அமேசிங்கான ஒரு ஆப்ஷன். நீங்கள் பெருசாக கோடிங் இதில் தெரியணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பட் இருக்கக்கூடிய அந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் எப்படி கிராஃப்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, எப்படி அந்த டூல்ஸை பயன்படுத்தி சார்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் தான் வந்து இந்த டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி ரோல்ஸில் வந்து ட்ரை பண்ணுறீங்க ஒரு படிக்கலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக பிளேலிஸ்ட்டில் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் அப்படின்ற ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். மூன்றாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் என்னென்ன ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து ஐடியில் வந்து கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், இப்போ நான் கோடிங் ஃபீல்டுக்கு போகணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரோல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டெய்லி நீங்கள் கண்டக்ட் செய்யக்கூடிய ஸ்டாண்டப்ஸ் இல்லை ஸ்ப்ரிண்ட் பிளானிங் இல்லை பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த டீமுக்கு வந்து அஜைல் ப்ராக்டிசஸ் சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐடிக்கு வரும்பொழுதோ இல்லை ஐடிக்குள்ளேயே வேறு ரோலுக்கு நீங்கள் மாறும்பொழுது அந்த ரோல் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த நான் ஐடி நான் கோடிங் ஃபீல்ட் நான் ஐடியில் நான் கோடிங் ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்டையர் டீமை வந்து டெலிவர் பண்ணுவது, அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுவது, டைம்லைனோட டீமை மோட்டிவேட் பண்ணி எப்படி நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் டெலிவரபிள்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்ற என்டையர் விஷயம் தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்றது அத்தியாவசியம் கிடையாது. இஃப் யூ ஹாவ் அ ப்ரையர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பட் சர்டிஃபிகேட் செய்தால் அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஒரு ரோலுக்கு பேசிக்கான கோடிங் தேவைப்படும், கோடிங்கே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் வந்து கியூஏ டெஸ்டிங். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கோடிங் வரும், ஆனால் பெருசாக எனக்கு வந்து அல்காரிதம்ஸ்லாம் எழுத வராது, ஒரு ரிப்பீட்டடான ஆக்டிவிட்டி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கியூஏ டெஸ்டிங் அப்படின்றது த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க கியூஏ டெஸ்டிங்க்கெல்லாம் வந்து இன்னும் ரோல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படின்றது நடக்கக்கூடிய வரைக்கும் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு டீம் ஆல்வேஸ் இன் டிமாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்டிங்கில் வந்து டெஃபினட்டாக அவங்க பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்களுக்கு என்டையர் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் தெரிந்திருக்கணும். நீங்கள் வந்து கியூஏ டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து கியூஏ டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ரூல்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ரோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு ரோல்ஸ் இந்த இதுதான் என்னுடைய டாப் 5 ஆன நான் கோடிங் ஐடி ரோல்ஸ். பட் இந்த ரெண்டு இந்த 5 ரோல்ஸை தவிர ரெண்டு முக்கியமான ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சில ரோல்ஸ் நான் சொல்லணும். ரெண்டு ரோல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டெவலப்பர்ஸ். யூஎக்ஸ் அப்படின்னா என்ன, யூஎக்ஸ் ஏன் முக்கியம், ஒவ்வொரு ஆப் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் அதை ஓப்பன் செய்யும் பொழுது அதில் என்ன நம்ம பார்க்குறோம், அது எப்படி கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற என்டையர் விஷயமை பற்றியும் நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். யூஎக்ஸ் அப்படின்றது இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. செகண்ட் ரோல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
மார்க்கெட்டிங்லாம் ஐடி கம்பெனிக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொரு துறைக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு துறையுமே அவங்களுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸை வந்து அதிகரித்து கொண்டே இருக்காங்க. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இல்லை அவங்களுடைய கூகுள் வெப்சைட்டில் போய் தான் செக் பண்ணுவீங்க. அப்போது கூகுளில் அந்த பேஜ் ஒர்க் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணால் எப்படி வருது, அந்த எஸ்இஓ டூல்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா ஆப்டிமைசேஷனையும் செய்யக்கூடியது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம். பட் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக த ஈஸியஸ்ட் ஆப்ஷன் எது தெரியுமா? டெஃபினட்டாக டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண தான் வந்து அந்த ஐடி கம்பெனி ஏதோ ஒன்று சர்வீஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு வந்து பேசிக் கோடிங்லாம் இருக்குது, சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய சான்சஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு தி ஐடி, அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், மிட் சைஸ் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை பெரிய எம்என்சிஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், உங்களுக்கு டெஃபினட்டாக கரியர் அகாடமி வழங்கக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்டின்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 78,000 ப்ளஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோல்ஸுக்கு டிமாண்ட் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 16 வீக்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 16 வீக்ஸ் உங்களுக்கு 10 கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன்டர்வியூ அவைலபிளாக இருக்குது. இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் மோர் தென் 2,300 ப்ளஸ் கம்பெனிஸ் ஹையர் பண்ண இந்த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸில் கலந்து கொள்கிறாங்க. ஸோ இந்த 10 இன்டர்வியூ ஆப்ஷன்ஸில் நீங்கள் பயன்படுத்தி இந்த கம்பெனி மூலமாக உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பெறலாம். இவங்க கொடுக்கக்கூடிய சேலரி ஆவரேஜாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3.5 எல்பிஏ டு 11 எல்பிஏ இந்த பிளேஸ்மெண்ட் மூலமாக பிளேஸ் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு 20 இண்டஸ்ட்ரி அலைன்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு லைசன்ஸ் சாஃப்ட்வேரும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து கிட்டோடைய லைசன்ஸ் தேவைப்படலாம், இல்லை மைக்ரோசாஃப்டோடைய கிளவுடோடைய லைசன்ஸ் தேவைப்படலாம், அந்த மாதிரி எந்த ஒரு டூலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மேஜரான அட்வான்டேஜ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் நாட் மோர் தேன் 50 பீப்புள்ஸ். இவங்களுடைய கோச்சிங் சென்டர் ஹைதராபாத்தில் அவைலபிளாக இருக்குது. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸில் வந்து நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இண்டீட்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ இல்லை கிளாஸ் டோர்லேயோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸில் தேடும் பொழுது டெஃபினட்டாக இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹைதராபாத், பெங்களூர் போன்ற சிட்டிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸும் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் எம்என்சிஸும் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன சிலபஸ், என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன, என்டையர் டியூரேஷன், எப்படி ஃபீஸ் இருக்குது, உங்களுக்கு பர்சனலைஸ்டாக இந்த ப்ரோக்ராம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக 5+2 இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர இந்த 7 ரோல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் அண்டில் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை, அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.